வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, காளியினுடைய உபாசனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். காளியினுடைய உபாசனை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி முறைகளில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கமாக இதை நாம் செய்யலாம். அடிப்படை நிலையில் இருக்கக்கூடியவங்க, முதலாக மாந்திரிகத்தை இப்போ கற்றுக்கிட்டு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இதை பயன்படுத்தலாம். இது ரொம்ப எளிமையான மெத்தடும் கூட. இதை நாம் செஞ்சோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து காளியை வழிபட்டீங்க அப்படின்னா எதிரி தொல்லைகள் இருக்காது, பேய் பிசாசுகள் இது எதுவுமே உங்கள் பக்கத்துலேயே அண்டாது. முதல்ல காளிக்கு உண்டான வழிமுறைகளை எப்படி நாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோலேயே வரக்கூடிய அந்த எந்திர முறைகளையும் நீங்கள் வரைஞ்சி வச்சு பண்ணிங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். இதை முதல்ல காளி உபாசனை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல குலதெய்வ வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அதுக்கப்புறம் தாய் தகப்பனை வணங்கிட்டு இதை ஆரம்பிங்க. தினமும் காலை சாயந்தரம் ரெண்டு நேரங்களிலுமே குளித்து முடித்து இந்த மந்திரங்களை ஒரு 108 முறையை சொல்லிவாங்க. அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி காளியினுடைய சொரூபத்தை மனசார தியானித்து சொல்லுங்கள். ஓம் நமோ பகவதே காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி ஓங்கார நீலி சக்தி மம மம வசமாக இருக்க சுவாகா. ஓம் நமோ பகவதி காளி சாமுண்டி தேவி பைரவி தேவி ஓங்கார நீலி சக்தி மம மம வசமாக இருக்க சுவாகா. இந்த மந்திரத்தை நீங்கள் 3 வேளைகள் கூட ஸ்தானம் செஞ்சு சொல்லலாம். இதை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கல மஞ்சள் கலரு வஸ்திரம் அணிந்து சுத்தமாக இருந்து ஒரு 7 நாளைக்கு வந்து ஒரு 1008 ஊர் ஜபிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மந்திரத்தை ஜபிக்கையில் பெண்களுடைய முகத்தை, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது. சமையல் அப்படிங்கிறதுமேவும் நீங்கள் உங்களுடைய தேவைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றது நீங்களாக சமையல் பண்ணி சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் சாப்பிட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய பலன்களை உண்டு. இதுக்கு வந்து அசைவ படைகள் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் கிடையாது. அதற்கு அகோரக்காளி பண்ணி எடுக்கிறவங்க தான் அதை யூஸ் பண்ணணும். சாதாரணமாக காளியினுடைய சித்தி கிடைக்கணும் அப்படின்னா இது பண்ணாலே போதுமானது. ரொம்ப உக்ரகம் தேவை அப்படின்னா மட்டும் நம்ம அசைவத்துக்கு போய்க்கலாம். அதற்கு உண்டான முறைகளும் பின்வரும் குறிப்புகளில் நான் வழங்குகிறேன். இதை முயற்சி செய்து பாருங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.